ஆவி பார்க்கிற இட்லி மேல சுட சுட இறச்சி குழம்ப ஊத்தி சுத்தமான AKS நல்லெண்ணெயை கொஞ்சோடு ஊத்தி கூடவே இட்லி பொடியோட வச்சு பிழைஞ்சி சாப்பிட்டா சும்மா நச்சுன்னு இருக்கோங்க. AKS ராஜ்மி இட்லி மிக்ஸ்ல இருந்து ஒரு கப் இட்லி மாவை சேர்த்துக்கலாம். ஒரு கப் இட்லி மாவுக்கு 1¼ கப் தண்ணியை சேர்த்துக்கங்க. விஸ்க் பண்ண ஒரே நிமிஷத்துல நம்மளோட இட்லி மாவு நச்சுன்னு ரெடி ஆச்சு. இன்னொரு போல்ல ஒரு கப் இட்லி மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு கப் சீனி தண்ணியை சேர்த்துக்கங்க. இந்த ரெசிபி வீட்டுல இருக்கிற குட்டீஸ்க்கு. கூடவே 1/2 கப் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கங்க. சும்மா இனிப்பா நச்சுன்னு இருக்க போகுது. சீனி இட்லி மாவு ரெடி ஆச்சு. அடுத்து என்ன, எண்ணெயை பூசுறதுதான். வாங்க பூசுவோம். 100% செக்ல ஆட்டின AKS நல்ல எண்ணெயே இந்த மாதிரி இட்லி சட்டியில ஊத்தி நல்லா பூசுங்க ஜமா. AKS நல்ல எண்ணெயை போட்டதுக்கு காரணம் இட்லி அப்புறம் ஒட்டாம இருக்கிறதுக்கு. வாங்க எல்லாமே இப்படி ஊத்தி சமையல் ஆரம்பிப்போம். இந்த மாதிரி கமாசா அடிக்கிட்டு வீட்டுல எல்லாரும் வச்சிருப்போமே இட்லி தோம்புன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள இப்படி டபார்னு இறக்குங்க. 15 நிமிஷத்துல இட்லி வந்து சும்மா ஆவி பறக்க பறக்க பொசு பொசுன்னு இருக்கலாவே. நம்மளோட குட்டீஸ் எல்லாம் இட்லி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அந்த சீனி இட்லி கொடுத்து பாருங்களேன், உடனே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி சும்மா மொந்தெல்லாம் மந்தப்பா பொசு பொசுன்னு இருக்கு. எனக்கே பசிக்குது சாமி. வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுட்டீங்களா, இந்த சீனி இட்லி எடுத்து ஊட்டி பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. வேலையில பொண்ணை பிஸியா இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபியும் சரி இந்த ப்ராடக்டும் சரி சும்மா நச்சுன்னு இருக்கும். எதுக்கு வெயிட் பண்றீங்க, கீழே எல்லோ பேக்ல போட்டிருக்க, தட்டி வாங்குங்க சாமியோ. செல்வத்துக்கு லக்ஷ்மினா நம்ம இட்லிக்கு ராஜ்மி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட போறேன் சாமியோ. பாய்.